இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து குடை மிளகாய் மசாலா பண்ண போறோம். ஓகே, குடை மிளகாய் வந்து யூஷுவலா அது வேற ஏதாவது ஒரு டிஷ்ல கூட சேர்த்து போடக்கூடியதா இருக்கும். பட் ஆனா இப்ப இதுல மெயின் டிஷ்ஷே வந்துட்டு குடை மிளகாய் வச்சுதான். ஓகே, குடை மிளகாய் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? குடை மிளகாய், வெங்காயம், பால், சீரகம், மிளகாய் தூள், காயத்தூள், எள், கசூரி மேத்தி, வேர்க்கடலை, எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது. சோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வேர்க்கடலையை வறுக்க போறோம். ஓகே, இதுவா இதுவா இதுலயே. இது வந்து நம்ம வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வச்சிருக்கோம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ண போறோம். இப்ப இந்த வேர்க்கடலைய வானலில சேர்த்துக்கலாம். கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெறும் தவால. இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி நமக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஓகே, ஈவன் புலாவ் அந்த மாதிரி, புலாவ் அந்த மாதிரி ரைஸ் கூட, ரைஸ் வெரைட்டிஸ்க்கு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஸோ வேற எந்த காய்கறியுமே இல்லை, வெறும் குடை மிளகாய் வெங்காயம் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி கூட நமக்கு சேர்க்கலை. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக எல்லா கிரேவியும் பண்ணும்போது தண்ணியில் வேக வச்சு பண்ணுவோம், இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம். பட் ஆனால் இப்போ ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாதுல்ல? இல்லை, அது நல்லா கொதிச்சிரும்ல, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். இது நம்ம வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஓகே, அதுக்காக பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறி இருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்கின்னே தெரியும், நல்லா சூடாகி அந்த புகை வருதுல்ல, இது பார்த்தீங்கன்னா நல்ல கலர், ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஓகே, இது ஆறுனதுக்கப்புறம் தான் பொடி பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுமா? இல்லை, அதிலே வச்சிடலாம், அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, அது பொடி பண்ணவே இல்லையே. இது லாஸ்ட்டுக்கு தான் நம்ம தேவை இருக்குது. ஓ, அதனால இப்போ தேவை கிடையாது. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் தோல் எல்லாம் உரிச்சுட்டு அப்புறமா நம்ம அரைக்க போகிறோம். தோல் வந்து நீங்கள் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். நம்ம இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே தோல் தனியாக வந்துடும். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா சட்டி காஞ்சிருக்குது. காஞ்சிருக்கு, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம். நம்ம எண்ணெய் இதில் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கொஞ்சமாக எள்ளு போட்டால் கொஞ்சம் வெடிக்கும், அதனால சிம்மில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எள்ளு, கருப்பு எள்ளு போடலாமா இல்லை வெள்ளை எள்ளு? கருப்பு எள்ளு உங்க எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். கருப்பு எள்ளு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க குடை மிளகாயும் வெங்காயமும் ஈக்குவல் குவான்டிட்டியில எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க. பட் அதுக்கான இந்த வேர்க்கடலை வந்து எப்படி எடுக்கணும்? இது வந்து ஒரு 50-75 கிராம் எடுத்துக்கணும். அந்த அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பொடிக்கும் போது கம்மி ஆயிடும், அதனால நம்ம ரோஸ்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு 75 கிராம் அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆப்ஷனல், சின்ன வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணிக்கோங்க, நல்லா பொடியை பொடியை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இல்லை, நமக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கப்படும். வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீல நீளமாக கூட நறுக்கிக்கலாம். அதுவும் நம்ம ஆப்ஷனல் தான். ஆனால் நீளமாக நறுக்கும்போது நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். சரிங்க, இப்போ நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற நீல நீளமாக கட் பண்ணிக்கணும். குடை மிளகாவை அதையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ பொடியாக பாக்ஸ் பாக்ஸ் கியூப் கியூபெல்லாம் கட் பண்ணி, இல்லை நீல நீளமாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது மெயின் கோர்ஸ்ன்றதுனால நம்ம இதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஓகே,
இது மாதிரி நல்லா இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா குடைமிளகாயும் போட்டுடலாம். குடைமிளகாயில் ஈவன் கலர் கலராக போட்டோன்னா அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை கலர் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இதுலேயே வந்து சிகப்பு கலர், மஞ்சள் கலர் மாதிரி எல்லா கலரும் மாறி மாறி போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்க பசங்களுக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கலர் கலராக. நம்ம ஆல்ரெடி வந்து வெறும் தவாவில் போட்டு வறுத்தெடுத்த வேர்க்கடலையும் வந்து நல்லா ஆறிட்டுருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படி கையில் தோல் எடுத்துடுவோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அரைக்கும் போது தோல் எடுத்துகிட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால். அண்ட் இதில் வந்து தக்காளி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மசாலா பொருட்களும் பார்த்தாலும் ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது கிடையாது. இது வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு பவுடர், அதாவது ஃபைன் பவுடர்லாம் அரைக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் கூட நமக்கு பரவாயில்ல. அது மாதிரி நீங்கள் இதை மாதிரி நல்லா வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சதை நம்ம எந்த பொரியலுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா தான் வந்து இதில் வந்து ஒரு இன்னொரு ஆடட் ஃப்ளேவர் வந்து வரப்போகுது. எண்ணெய் விடாமல் வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துருந்தோம். இப்போ அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா குறை குறைன்னு, அது நைஸாக அப்படி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் குறை குறைன்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ அடுத்தபடியாக இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் குடைமிளகாயும் நம்ம வந்து போட்டு வதக்கிறதோ அது நல்லா வதங்கியிருக்குது, நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கியிருக்கு, கொஞ்சம் நல்லா வளவளான்ற அளவுக்கு வதங்கிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக நல்லா குக் ஆகிற அளவுக்கே வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருந்தா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும், கலர் நல்லா இருக்கும். கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு சிட்டி கிழங்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இப்ப வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம். நம்ம மசாலா வந்து கலராக இருக்கணும்ல, அதனால காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறோம். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பால்லேயே வேக வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து வேக ஐ மீன் காய்ச்சின பாலா இல்லை? இல்லை, காய்ச்சாத பால் தான். நம்ம இதுலேயே அப்படியே சூடு பண்ணிடலாம். அது இதுவாகாத ஒன்றும் ஆகாது, கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதுலாம் வதக்காம சேர்க்கும் போது தெரிஞ்சிடும். வதங்கினதுனால தெரியாது, அது அந்த பச்சை வாசனை இருக்கும் போது அது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிக்கும். இந்த இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம், நிறைய தண்ணி வேண்டாம். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குருமா மாதிரி இருக்காமல் போதும், குருமா மாதிரி இருக்காமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நம்ம வந்து தண்ணிக்கு பதில் பால் விட்டு கொதிக்க விட்டுறோம், அது நல்லா ஒட்டுக்காக வரணும்ன்ட்டு. ஸோ அந்த பாலோடு சேர்ந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறோம், அவ்வளோதான். இது மூடி விடலாமா? மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமை வச்சாமல் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை பொடியும் கஸ்தூரி மேத்தியும் சேர்க்கணும். ஓகே, கஸ்தூரி மேத்தி கடைசியாக தான் எப்பவுமே சேர்க்கும், கடைசியாக தான் சேர்ப்போம். வேர்க்கடலையும் வந்து கொஞ்சம் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம சேர்த்த உடனே கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். இப்போவே நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த பால் ஃபுல்லாக கட்டி ஆயிரும். ஓகே, அதனால நம்ம ஃபைனலாக சேர்க்கறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பால் விட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டோம். ஓகேவா, நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, நீங்கள் எப்படி கலந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை பொடி சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே போட வேண்டாமா? இல்லை, ஃபுல்லாக வேண்டாம். ஃபுல்லாக போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் மாறிடும். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னால ஒரு 70 கிராம் இல்லைன்னா 50 கிராம் எடுத்துகிட்டு போதும்னு, அதை நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் இல்லைன்னா 5 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே நம்ம கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி,
சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மண் சட்டின்றதுனால அந்த ஹீட்டிலே கரெக்டா வந்துடும். இதை விட நீங்க ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆயிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நார்மல் சட்டினா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிருங்க. நம்ம மண் சட்டின்றப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதே ஹீட்ல வச்சாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து ஒரு செமி கிரேவியா தான் இருக்கும். நம்ம புலாவ், சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். ரெடியா? ரெடி. இப்படி நம்ம இதை செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நம்ம நேர்களுக்கு அப்படியே சொல்லிடுங்க. வானலி நல்லா சூடானதும் வேர்க்கடலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை ஆற வச்சு அப்படியே இருக்கட்டும், அது ஆறட்டும். அதே வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு எள் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளும் சீரகமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடைமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட பச்சை பால் சேர்த்து சிம்ல வச்சுட்டு பச்சை பால் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலைய பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியில இருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கசூரி மேத்தியும் சேர்த்து கலந்து இறக்குனீங்கன்னா நம்ம சூடான குடை மிளகாய் மசாலா தயார்.